பக்கத்தில் ஒரு நோட் இருக்கணும், கூடவே வரைபட புத்தகத்தையும் வச்சுருக்கணும். இது இப்போ மட்டும் இல்லை, நம்ம எப்பவுமே செஞ்சுக்கிட்டுருப்போம். ஏன் சொல்கிறேன் இதை அப்படின்னு பார்த்தோம்னா, பாடம் நடத்தும் பொழுது முக்கியமான கருத்துக்களை புத்தகத்தில் அடிக்கோடு இடுதல் வேண்டும். சொல்லப்படுகின்ற முக்கியமான வினாக்களை நோட்டில் குறித்து கொள்ள வேண்டும். வரைபடம் சம்பந்தமான இடங்களை சொல்லுகின்ற பொழுது வரைபடத்தில் முதலில் ஆசிரியர் துணை கொண்டு குறித்து பழகுதல் வேண்டும். இந்த பயிற்சிக்காகத்தான் இந்த மூன்றையுமே நம்ம செய்கிறோம். அல்லது நம்ம இதை தான் செஞ்சிட்ருக்கிறோம். மாணவர்கள் நீங்கள் இதை செய்யணும். அதுக்கடுத்து இதனுடைய இப்போ கோடைகாலமாக இருக்கட்டும் அல்லது குளிர்காலமாக இருக்கட்டும், இந்த காலநிலை பகுதியை அதிகமாக மாற்றியமைக்கிறது. நம்ம முதல் பாடத்தில் பார்த்துருப்போம் இந்த நிலத்தோற்றங்களின் அமைப்புகள் அப்படின்றத பார்த்துருப்போம். அவைகளில் வானிலை என்றால் என்ன? ஃபஸ்ட்டு பாடத்தை சொல்லும் பொழுது சரி, இப்போது சொல்லும்போது சரி, ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்போம். ஏன்னா புக்கு உள்ளே இருந்து கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், நோட்டில் நீங்கள் எழுதிக்கலாம். இதே புத்தகத்தில் நீங்கள் குறித்து வச்சுக்கணும். வானிலை என்றால் என்ன? வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிகழ்கின்ற காற்று, அழுத்தம், வெப்பம், ஈரப்பதம் இவற்றை அடிப்படையாக கொண்டு 24 மணி நேரத்தில் சேகரிக்கின்ற புள்ளி விவரங்களை நாம் வானிலை என்று குறிப்பிட்டு கூறுகிறோம். இது பொருள். இப்போ நோட்டில் என்ன பண்ணுங்க, நீங்கள் முக்கியமான கொஸ்டினில் 2 மார்க் கொஸ்டின் எழுதி வச்சுக்கணும். அதற்கு அடுத்து காலநிலை, காலநிலை எப்படி இவற்றை மாற்றியமைக்கிறது? காலநிலை என்றால் என்ன? காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிகழ்கின்ற காற்று, அழுத்தம், வெப்பம், ஈரப்பதம் தொடர்பான செய்தி புள்ளி விவரங்களை 32 ஆண்டுகளில் இருந்து 35 ஆண்டுகள் வரை உள்ள புள்ளி விவரங்களை சேகரிப்பதற்கு காலநிலை என்று நாம் குறிப்பிட்டு கூறுகிறோம். இப்போ நம்ம வானிலையும் பார்த்துட்டோம், காலநிலையும் பார்த்துட்டோம். இப்போ நமக்கு 2 மார்க் கொஸ்டின் தெரியும். இதில் 1 மார்க் கொஸ்டின் நான் உங்களை கேட்கவா, வானிலை என்பது எத்தனை மணி நேரத்திற்கு நாம் புள்ளி விவரங்களை சேகரிக்கிறோம் சொல்லுங்க. வெரி குட், 24 மணி நேரம். காலநிலை என்பது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாம் புள்ளி விவரங்களை சேகரிக்கிறோம் சொல்லுங்க. 32 இருந்து 35 ஆண்டுகள் வரை. வெரி குட். அப்போ இந்த இரண்டுமே நம்ம மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா காலநிலை பாடங்களை பற்றி படிக்கிறோம், இந்த வானிலை காலநிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் ஒன்று, புத்தகத்துடைய பேக் சைடில் கேட்டிருப்பாங்க, வானிலை காலநிலை வேறுபடுத்துக. இந்த வானிலை என்பது 24 மணி நேரம், காலநிலை என்பது 32 இருந்து 35 ஆண்டுகள். இது குறுகிய கால சராசரி, இது நீண்ட கால வானிலை சராசரி, இப்படி வேறுபடுத்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம இந்த பதிலை எழுதணும். பாருங்க, பார்க்கறது ஒரே பகுதி இருந்தாலும் மதிப்பெண்கள் பெறுவது எப்படி, எந்தெந்த முறையில் நாம் அவற்றை அணுகுதல் வேண்டும், எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து இங்கு வைத்திருக்கின்றோம். அதுதான் அறிதல், புரிதல், பயன்படுத்துதல். இதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு பகுதியை நம்ம சொல்லும் பொழுது பார்த்தோம்னா, கோடைகாலம் எப்படி நம்மை தாக்குகிறது அல்லது குளிர்காலம் நம்மை எப்படி தாக்குகிறது? ஒன்றும் வேண்டாங்க, நமது இந்தியா முழுதும் பார்த்தோம்னா கோடை காலத்தில் வெப்பத்தினுடைய இருப்பு என்பது மிக அதிகமாக நம்மளையே சுட்டு எரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த காலத்தில் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா, அது வட இந்தியாவாக இருக்கட்டும் அல்லது தென்னிந்தியாவாக இருக்கட்டும், நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோங்க, கதர் ஆடை அதிகமாக அணிவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணீர் பருகுவோம் நம்மளுடைய உடல் வெப்பத்தை சரி செய்வதற்காக. அதே குளிர்காலத்தில் பார்த்தோம்னா அப்படியே அது தலைகீழ தான் இருக்கும். ரொம்ப குளிரான காலத்தில் அதிகமாக கம்பளி ஆடை அணிஞ்சிருப்போம். வட இந்தியாவில் குறிப்பாக சொல்ல போனோம்னா, இமயமலை ஒட்டிய பகுதிகளில் அந்த இருக்கக்கூடிய பஞ்சாப், பீகார், ஹரியானா போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குளிர் அதிகமாக இருக்கும். டெல்லியில் பாருங்கள், மேகமூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆப்போசிட்டில் வர ஆளுக்கு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும் பொழுது கூட மாற்றமாக குளிர் அங்கு தென்படுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், வெப்ப தட்பநிலைகள் அங்கு வேறுபட்டு காணப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு காலநிலையே மாறி வரும். இப்போ குறிப்பாக ஒரு 2 மார்க் கொஸ்டின் நான் சொல்ல போகிறேன், நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், புக்லேயும் நோட் பண்ணணும், நீங்கள் நோட்லேயும் அதை குறித்து வச்சுக்கணும்.
இப்ப அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமச்சீர் காலநிலை என்றால் என்ன? இதுதாங்க கேள்வி. புத்தகத்துல உங்களுக்கு தெரியுமான்னு இருக்கும், இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு குறிச்சு வைங்க. ஏன்னா புக் பேக் சைடு ஒன் மார்க்ல கேட்கலாம், புக்குக்கு உள்ளிருந்து வரக்கூடிய ஒன் மார்க்லயும் வரும், பொருத்துகளையும் வரும். இது மிகவும் முக்கியமான ஒன்று, இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு குறிச்சு வச்சுக்கு. அதுக்கடுத்து இந்த சமச்சீர் காலநிலை அப்படின்றது சும்மா கேஷுவலாக சொல்லுவோம்ல, சமச்சீராக இருக்கிறது சமச்சீர் காலநிலை, வெரி குட், அப்படி தான் இருக்கும். இது எப்படி நம்ம குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமச்சீர் காலநிலைக்கு பிரிட்டிஷ் காலநிலை என்ற ஒரு பெயரும் உண்டு. அடிக்கோடு போடுங்க, பிரிட்டிஷ் காலநிலை என்ற ஒரு பெயரும் இதற்கு உண்டு. அப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமச்சீர் காலநிலை அப்படின்றது அதிக வெப்பமாகவோ அல்லது அதிக குளிருடையதாகவோ இருக்காது. சமச்சீர், அதுதான் சமச்சீர். இப்போ நம்ம சொல்லும் பொழுது பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வெப்பமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், குளிரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி காணப்படுகின்ற ஒரு காலநிலைக்குடைய பெயர் தான் சமச்சீர் காலநிலை. சரிங்க சார், இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடற்கரை பகுதிகள், நிலப்பகுதி, கடற்கரை பகுதி இருந்து வீசுகின்ற அந்த கடல் பகுதிகளில் இந்த சமச்சீர் காலநிலை காணப்படும். சரிங்க, இந்த காலநிலையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தென்றல் காற்று வீசும்போது இருக்கின்ற சமயங்களில் அந்த காற்று அதிகமாக வெள்ளிய வருடலாக இருக்கும், அந்த ஒரு குறிக்கக்கூடிய ஒன்று தான் காலநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம வானிலையும் பார்த்தோம், காலநிலையும் பார்த்தோம். நம்ம கிராமத்தெல்லாம் சொல்லுவோம், இன்னைக்கு கிளைமேட்டே சரியில்லை அப்படின்னு. தம்பி நீங்கள் சொல்லுங்கப்பா, கிளைமேட் சரியில்லை அப்படின்னு சொல்றது இப்போ சொல்லுங்க, இது சரியா தவறா சொல்லுங்க. ஆமாம், வானிலை சரியில்லை என்று சொல்லுவது தான் சரியான ஒன்று, காலநிலை சரியில்லை அப்படின்றது அது தவறான ஒன்று. ஏன்னா இது வானிலை அப்படின்றது 24 மணி நேரம், காலநிலை அப்படின்றது 32 ஆண்டுகளிலிருந்து 35 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி புள்ளி உரங்கள். இனிமேல் நம்ம யார் சொல்லுவோமா, கிளைமேட் சரியில்லை சொல்லி சொல்லுவோமா? கிளைமேட்னா காலநிலை, வெதர்னா வானிலை. அப்போ வானிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிறதான் சரியான ஒன்று. சரி, இந்த பகுதியை நம்ம எப்படி குறிக்கணும், வரைபடத்தை எடுத்துக்கங்க நீங்கள். அந்த வரைபடத்தில் எப்போதுமே நம்ம எப்போ குறித்தாலும் சரி, எப்படி நாம் பார்ப்பதற்கு இரண்டு கண்கள் மிக முக்கியமோ, அதே போல வரைபடங்களில் எந்த ஒரு இடங்களை குறிப்பதாக இருக்கட்டும் அல்லது கடலுக்கு பகுதியை குறிப்பதாக இருக்கட்டும், திசைகள் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போ என்னோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் வச்சுருக்கேன்னு வச்சுக்கங்களேன், ஒரு மேப் இருக்கு. இந்த மேப்போட பகுதிகளில் ரைட் ஹேண்ட் சைடில் மேலே டாப்பில் பார்த்துன்னு வச்சுங்களேன், திசைகள் நம்ம குறிச்சிருப்போம், திசைகள் கண்டிப்பாக நம்ம குறிச்சிருப்போம். அந்த திசைகளை எப்படி குறிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, 4 திசைகள். இங்கே சொல்லுங்க பார்ப்போம், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இந்த திசைகளை பற்றி நம்ம எங்கேயோ ஒரு வகுப்பில் படிச்சிருக்கிறோம், எங்கே படிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம், கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த திசைகளை பற்றி படிச்சிருக்கிறோம் நம்ம, ஆமாங்க, 3வது வகுப்புலேயே படிச்சிருப்போம். அதுக்கடுத்து 6வது வகுப்பில் வரும் பொழுது அந்த மேப்பை வச்சு நமக்கு என்ன பண்ணுங்க, வரைபடத்தில் குறிச்சு காமிச்சிருப்பாங்க. இந்த 4 திசைகளை நம்ம எப்படி சார் நம்ம யாவை வச்சுக்கணும் அப்படின்னா, சிறிய ஒரு பாடல் மூலியமாக நம்ம இதை யாவை வச்சுக்கலாம். அது என்ன சார் அந்த பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படையான திசைகள் 4, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இங்கே சொல்லுங்க பார்ப்போம், அடிப்படையான திசைகள் 4, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. 4 திசைகளை நாம இங்க வரைபடத்தில குறிச்சு புட்டோம். சொல்லுங்க பார்ப்போம், அடிப்படையான திசைகள் 4, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. 4 திசைகளை நாம இங்க வரைபடத்தில குறிச்சு புட்டோம். இந்த பாட்டு மெட்டில் தான் பாடுறோம். இதை ரொம்ப எளிமையாகவும் யாகம் வச்சுக்கலாம். 4 திசைகள் என்ன அப்படின்றதையும் நம்மளால மேப்பில் குறிக்க முடியும். இந்த திசைகளை வைத்து தான் இப்போ நம்ம வரைபடம் குறிச்சிட்டு இருக்கிறோம். வரைபடம் குறிக்கும் பொழுது முதல்ல திசைகளை குறிக்கிறோம், அதுக்கடுத்து பார்த்தோம்னா கடல் பகுதிகளை குறிக்கிறோம். எப்போ நீங்கள் மேப் குறித்தாலும் சரிங்க, அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், இந்த 3 கடல் பகுதியிலுமே முதலில் நாம் குறித்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்போ நீங்கள் மேப் குறித்தாலும் சரி, அதை குறித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அது நாடுகளாக இருக்கட்டும்,
அல்லது இயற்கை காரணிகளாக இருக்கட்டும் நிலத்தோற்றங்களாக இருக்கட்டும் நாம் அதை குறிக்க செய்யணும். சரி, அப்படிப்பட்ட சூழலிலிருந்து மீண்டும் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம பாடத்துக்கு உள்ள வரோம். அப்படி வரும் பொழுது இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் என்ன? இரண்டு மதிப்பெண்கள் வினா. இது புக் பேக் செல்லது கேட்கக்கூடிய வினா. இரண்டு மதிப்பெண்கள் இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள், அதில் ஒன்று அச்சங்கள், கடல் மட்டத்தில் இருந்து உயரம், கடலில் அமைந்துள்ள தொலைவு, பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றோட்டங்கள். இதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா இது 2 மார்க் க்வெஸ்சன் ஆன்சர். இங்கே சொல்லுங்க பார்ப்போம், இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் அச்சங்கள், கடலின் மட்டத்தில் இருந்து உயரம், கடலில் இருந்து அமைவு, பருவக்காற்று, நிலத்தோட்டம், ஜெட் காற்றோட்டங்கள், இவைகள் இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள். இது 2 மார்க் க்வெஸ்சனில் நம்ம கேட்கக்கூடிய ஒன்று. மற்றொன்று புக்குக்கு உள்ளிருந்து கேட்கக்கூடிய க்வெஸ்சன். இது எப்படி கேட்பாங்கன்னா, இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகளில் ஒன்று அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, 4 கொடுத்துருவாங்க. அதில் அச்சங்கள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று மாறி மாறி இப்போ 4 பகுதி கொடுத்துருக்கும், ஒவ்வொன்று மாற்றத்தில் கொடுத்துருக்கும். அது சரியான ஒன்றை நம்ம கண்டுபிடிக்கணும், சரியான ஒன்றை தேர்வு செய்ய அல்லது பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க இதுக்கு நமக்கு பயன்படும். எல்லாம் புக்குடைய பேக் சைடில் தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறங்க, இதை நீங்கள் நோட்டில் குறித்து வச்சுக்கிடணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த காலநிலை பாதிக்கக்கூடிய காரணிகளில் ஒன்றுனா நம்ம பார்க்க போகிறோம். அதில் அச்சங்கள் அப்படின்றது முதல் பாடத்தில் படிக்கும் பொழுது வரைபடத்தில் வச்சு நம்ம குறிச்சிருப்போம். அச்சரேகை தீர்க்க ரேகை. தம்பி சொல்லுங்க, யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க, அச்சரேகை என்றால் என்ன, தீர்க்க ரேகை என்றால் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. அச்சரேகை என்பது மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி வரையப்பட்ட கிடைமட்டமாக வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடு. சரிங்களா, 1 மார்க் க்வெஸ்சன். நம்ம மேப்பில் குறிக்கணும். இங்கே கோடு போடுங்க பார்ப்போம். குஜராத்திலிருந்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் ஒரு கிடைமட்டமாக ஒரு கோடு போடுங்க. பங்களாதேஷ் கீழே இருக்கக்கூடிய பகுதியை டச் பண்ணி போவோம். நேராக கீழே கிடைமட்டமாக கோடு போட்டிங்கன்னா அது அச்சரேகை, அச்சக்கோடு. அப்போ தீர்க்க கோடுனா என்ன, வடக்கு தெற்காக வரையப்பட்டிருக்கின்ற கற்பனை கோடு, இது தீர்க்க கோடு. அப்படி என்ன பண்ணிருப்பீங்க, முதல் பாடத்திலேயே நம்ம படிச்சிருப்போம், அதை வரைபடத்தில் குறித்து வச்சிருப்போம். அச்சரேகை தீர்க்கரேகை 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணி வச்சிருப்போம். இப்போ இந்த அச்சங்கள் இந்த காலநிலையை எப்படி பாதிக்கிறது? முதல்ல இந்த அச்சங்கள் எப்படி இருக்குது அப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். அதில் பாருங்கள், இப்போ இந்தியாவுடைய மேப் இது. இப்போ ஒரு பகுதியை வச்சுங்க, இப்படி இருக்கும். இப்போ இந்த பகுதியில் ஒரு மேப்பை நம்ம வச்சுருக்கிறோம். அதில் கன்னியாகுமரியிலிருந்து கிடைமட்டமாக ஒரு கோடு போடுறோம். அது 8 டிகிரி 4 நிமிடம் வட அச்சம். 8 டிகிரி 4 நிமிடம் வட அச்சம். மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்திரா கோல் பாயிண்ட் கடைசி எட்ஜாக இருக்கக்கூடியது, இந்திரா கோல் பாயிண்ட் மேலே கிடைமட்டமாக ஒரு கோடு போடுறோம். அது பார்த்தீங்கன்னா 37 டிகிரி 6 நிமிடம் வடக்கு அச்சம். இது அமைந்திருக்கக்கூடிய பகுதி. அப்போ இந்த அச்சரேகை எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொன்று, தீர்க்கரேகை ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோன்னா குஜராத்தில் ஆரம்பிக்கும், இப்படி நேராக நேர்கோட்டாக ஆரம்பிக்கும், அருணாச்சல் பிரதேசத்தில் முடியும். இப்போ என்ன பண்ணுங்க, பார்த்ததுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருப்பது தான் நமது இந்தியா, பாரத நாடு அப்படின்றத ஃபஸ்ட்டு பாடத்தில் படிச்சிருப்போம். இந்த அச்சங்களும் காலநிலையை பாதிக்கிறது அப்படின்றத இந்த பாடத்தில் புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வரைபடங்களை மீண்டும் நான் வர்றேன். இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் கோட்டின் பெயர் என்ன? இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் கோட்டின் பெயர் என்ன சொல்லுங்க தம்பி. என்ன, நம்ம ஃபஸ்ட்டு பாடத்தையே பார்த்துருக்கோம்ல. நம்ம அப்படி பார்க்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க பார்ப்போம். இந்தியாவை இரண்டாக கிடைமட்டமாக, நேர்கோட்டில் இல்லையே, கிடைமட்டமாக பிரிக்கக்கூடிய கோட்டினுடைய பெயர் என்ன? வெரி குட். 23 டிகிரி கடகரேகை இந்தியாவை இரு சம பாகங்களாக பிரிக்கிறது. அப்படி பிரிக்கப்பட்ட பின்பு கடகரேகைக்கு வடக்கு உள்ள பகுதி வட இந்தியா என்றும், கடகரேகைக்கு தெற்கு உள்ள பகுதி தென்னிந்தியா என்றும் நாம் குறிப்பிட்டு கூறுகிறோம். எவற்றில் இந்த காலநிலை வடக்கு பகுதியில் பார்த்தோம்னா வெப்பமாகவும், தெற்கு பகுதியில் பார்க்கின்ற பொழுது மித வெப்ப காலநிலையை கொண்டுள்ளதாகவும் உள்ளது? ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக குளிரற்ற ஒரு சூழலை தான் இவைகள் ஏற்படுகிறது.
இப்போ தெற்கு பகுதியை பார்க்கும் பொழுது தீபகற்ப பீடபூமி அப்படிம்போம். அப்போ தீபகற்பம் என்றால் என்ன? ஆறாவதுலேயே படிச்சிருப்போம், மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலப்பரப்பாலும் சூழப்பட்ட ஒன்றை நாம் தீபகற்பம் என்று குறிப்பிட்டு கூறுகிறோம். அந்த மூன்று பக்கம் கடல் அப்படின்றதான் அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், மூன்று பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பரப்பால் சூழப்பட்டுள்ளது. இப்படி இருக்கின்ற இந்த தென்னிந்தியா பகுதிகளில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பம், மிக குளிரட்ட ஒரு சூழல். அதே வடக்கு பகுதிக்கு போகும்பொழுது பார்த்தனா மிதவெப்ப காலநிலையை கொண்டுள்ள ஒரு சூழல் எங்கே? நம்மளது இந்திய நாட்டில் நிகழ்கிறது. இவற்றில் மிக முக்கியமானது இந்த அட்சரேகை, மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. அதற்கடுத்து இந்த காலநிலையை பாதிக்கும் காரணிகளில் கடல் மட்டத்தில் இருந்து உயரம். இப்போ ஒரு க்வெஸ்சன் நம்ம கேட்போம், ஏன்னா நம்ம ஆறாவதுல படிக்கும் போது சரிங்க, எட்டாவதுல படிக்கும் போது சரி, அடுத்து பத்தாவதுல இப்போ நம்ம படிக்கும் போது சரி, பார்த்தீங்கன்னா இமயமலையில் உள்ள எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன? கண்டிப்பாக நம்ம குறிஞ்சி வச்சுருப்போம், ஏன்னா அது பொறுத்துகளையும் கேட்போம், ஒன் மார்க்கிலையும் கேட்போம், அடுத்து விவரி எப்படின்றதையும் ஒரு விரிவான விடையிலையும் இந்த கண்டிப்பாக க்வெஸ்சன் நம்ம கேட்போம். அப்போ இந்த கடல் மட்டத்தில் இருந்து உயரம் அப்படின்றத நம்ம எப்படி குறித்து பழகுவோம்? ஏன்னா முத பாடம் குறிக்கும் பொழுது நம்ம வரைபடத்திலேயே குறிக்க வச்சுருப்போம். எப்படி நம்ம குறிக்கிறோம் கடல் மட்டத்து உயரத்தை எப்படி குறிக்கிறோம் சொல்லுங்க? ஏன்னா ஒரு மிக முக்கியமான க்வெஸ்சன் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் போன பாடத்திலேயே. இமயமலையிலிருந்து எவரெஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உயரத்தை குறிப்பிடுறதா? இல்லை இல்லை, சரி அதுவாக இருக்கலாம். இன்னொருத்த சொல்லுங்க தம்பி. அந்த சிகரத்துடைய உயரம் மட்டும் சரி இருக்கட்டும் தம்பி. இன்னொருத்த சொல்லுங்க பார்ப்போம், இந்த சிகரங்கள் எப்படி மாறும்? சரி ஓகே, அப்படியா, சரி இதற்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா புரிஞ்சுங்க. எப்பொழுதும் கடல் மட்டத்திலிருந்து உயரம் நாம் குறிப்பிடுகின்ற பொழுது நிலப்பகுதியில் இருந்து, அதாவது கன்னியாகுமரி பகுதியில் அந்த கடைசி எண்டு பாயிண்ட்லிருந்து மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உயரமான மீட்டரை தான் நாம் குறித்து சொல்ல வேண்டும். அப்படி குறிக்கின்ற பொழுது 8848 மீட்டர் இமயமலையில் உள்ள எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் நமக்கு தெரியும். சில பேர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா எளிய வழி கற்றல்ல 8848 மீட்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 8848 மீட்டர் தான் அதனுடைய உயரம். அதை எப்படி நம்ம குறிக்கணும் அப்படின்றதையும் வரைபடத்தை வச்சு குறிச்சு வச்சிருக்கிறோம், நீங்க அந்த நோட்ல எழுதி வச்சுக்கிறணும். இன்னொன்று, இந்த கடல் மட்டத்தில் உயரம் பார்த்தீங்கன்னா புவிப்பரப்பில் இருந்து உயரே செல்ல செல்ல, நல்லா கவனிக்கணும், புவிப்பரப்பில் இருந்து உயரே செல்ல செல்ல வெப்பநிலை என்பது குறையும். அப்படி குறையும் பொழுது எத்தனை மீட்டருக்கு ஒருக்க இது குறையுது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 1000 மீட்டருக்கு உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ். இதே இங்கிலீஷில் சொல்ல போது பார்த்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு 1000 மீட்டர்ஸ் இஸ் அ டிகிரி ஃபார் இன் 6.5 டிகிரி செல்சியஸ். அதை என்ன சொல்லுவாங்கன்னா நார்மல் லாப்ஸ் ரேட். என்ன சொல்லுவாங்க? நார்மல் லாப்ஸ் ரேட். அதே தமிழில் நம்ம சொல்கிறச்சே வெப்ப குறைவு விகிதம். ஏன்னா நம்ம அதையும் படிச்சுக்கிடணும் இதையும் படிச்சுக்கிடணும். ஏன்னா முன்னாடியே சொல்லிக்கிறேன், உங்களுக்கு அறிதல் புரிதல் பயன்படுத்துதல், இது எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை எளிமையாக நம்ம கற்றுக்கிடணும். இதைத்தான் நம்மளுடைய ஏபிஜே ஐயா சொல்லுவார், எந்த ஒரு செய்திகளையும் தெளிவாக எளிமையாக கற்றுக்கொள், கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு எளிமையாக கற்றுக்கொடு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார். இப்போ இந்த இடத்துல அதுதான் ரொம்ப எளிமையாக கற்றுக்கிறோம், அதை மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது எளிமையாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இன்னொன்று, சமவெப்ப பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகளில் மிகவும் குளிராக இருக்கும். இப்போ நம்மளே பார்த்தோம் முன்னாடியே, இப்போ ஒன்றும் வேண்டாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த சமவெளி பரப்பிலிருந்து இப்போ பக்கத்தில் ஏற்காடு இருக்குது, இங்கிட்டு ஊட்டி இருக்குது, இந்த மலைப்பகுதியெல்லாம் பார்த்துன்னு வச்சிங்களேன் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும். ஏன்னா சொல்லுங்கள், ஆ சொல்லுங்கள், அதே தான் தம்பி, உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறையும். இப்போ 10 மீட்டர் உயரத்திற்கு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். இது ஒரு புக்குக்கு உள்ளிருந்து கேட்கக்கூடிய 1 மார்க் க்வெஸ்சன், பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். முயற்சி பண்ணுங்க, எல்லாமே திருதுன்னு பார்த்தா எப்படி தான் ஆன்சர் பண்ணுறது, முயற்சி பண்ணுங்க. 1000 மீட்டர் உயரத்திற்கு சொல்லுங்க 6.5 டிகிரி செல்சியஸ் அளவில் வெப்பநிலை குறையும். வெரி குட், வெரி குட், இதுதான் ஆன்சர்.
அப்ப என்ன பண்ணுங்க, இதை நம்ம நோட்ல குறிச்சு வச்சிருப்போம், புக்ல நீங்க அடிக்கோடு இட்டு கண்டிப்பா வச்சுக்கிறணும். இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுதும் பார்த்தா உதகமண்டலமா இருந்தாலும் சரிங்க, அல்லது இமயமலையில் இருக்கக்கூடிய சிம்லா, டார்ஜிலிங், முசவரி போன்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி, இந்த கடல் மட்டத்திலிருந்து உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறையும். மற்றும் ஒன்று, இந்த காலநிலையை பாதிக்கின்ற காரணிகளில் நிலத்தோற்றம். நிலத்தோற்றத்தை பற்றி படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இயற்கையாக அமைந்த ஒன்று இந்த நிலத்தோற்றம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரியாக காலநிலை நிலவுகிறதா என்று பார்த்தால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மலைகள் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா பீடபூமி பகுதிகள் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு பகுதிகள் இருக்கும், ஒரு பக்கம் சமவெளிகள் இருக்கும். அப்போ இதோடைய பகுதிகள் எல்லாமே மாறி மாறி இருப்பதனால் நிலத்தோற்றங்கள் வேறுபட்டு காணப்படுவதால் வெப்பநிலையாக இருக்கட்டும் அல்லது அதனுடைய காலநிலையாக மாறுகின்ற விகிதம் என்பது மாறுபட்டு தான் அங்கு இருக்கும். இந்த நிலத்தோற்றத்தில் இவைகள் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றின் திசை மற்றும் மலையளவை பெருமளவில் பாதிக்கிறது. ஒன்றும் வேண்டாங்க, போன வருஷம் பார்த்தீங்கன்னா கடற்கரை பகுதியில் புயலின் காரணமாக அதிகமான ஒரு மலை, கஜா புயல் வெரி குட் தம்பி, அதிகமான ஒரு மலை ஏற்பட்டுச்சு. அந்த மலை என்ன பண்ணுச்சுன்னா புயலுடைய தாக்கத்தை அதிகரிச்சுட்டு கடற்கரை பகுதி, உள்ளமைந்த பகுதி எல்லாத்துலேயும் பலத்த ஒரு சேதத்தை ஏற்பட்டுச்சு. இப்போ என்ன பண்ணுச்சுங்க, நிலத்தோற்றம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் முழுவதும் இயற்கையால் சீரமைக்கப்பட்டது, சுத்தமாக மாற்றி போட்டு போயிடுச்சு அப்படியே. ஆனால் இந்த வெப்பநிலை அப்படின்றதும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சிஎஃப்சி, குளோரோ ஃப்ளோரோ கார்பன், அது வெளியிடுவதன் காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கிறது. இப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா? நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு முக்கியமான ஒரு நகரம்னு வச்சுக்கங்களேன், இந்த நகரத்தில் வெப்பத்தின் காரணமாக பனிமூட்டங்களும் வெப்பநிலையும் அதிகமாக காணப்பட்டது. நேரில் வர்றாலும் கூட தெரியல அந்த நகரத்தின் பெயர் என்ன. சொல்லலாம், மெட்ரோபாலிட்டன், சொல்லுங்க, மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருக்கலாம். சொல்லுங்க தம்பி, பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்றீங்க, ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட். ஆமாங்க, ஒரே இதில் சொல்லி முடிச்சுட்டான், டெல்லி தாங்க. அது அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப பனிமூட்டம் அதிகமாக இருந்துச்சு, வெப்பநிலை அதிகரிச்சிச்சு, ரொம்ப மாசு அதிகமாக ஏற்படக்கூடிய காரணமாக அந்த நகரமே மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மலை இருக்கு இந்தியாவில், இந்தியாவுடைய பார்டர்ல நேபாளத்தோட எல்லையில பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு மலை இருக்கு. அந்த மலை என்ன பண்ணுச்சுங்க, மத்திய ஆசியாவிலிருந்து ஒரு கடும் குளிர்காற்று இந்தியாவை தாக்குது, அந்த காற்று அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுச்சு. நிப்பாட்டுறதுக்கப்புறம் இந்தியாவை நம்மளுடைய துணைக்கடை என்ன பண்ணுச்சுங்க, வெப்ப பகுதியாக மாற்றியது. ஒருவேளை அந்த மலையை மட்டும் தாக்காமல் இருந்துச்சுன்னா, சொல்லுங்க, வெரி குட், இமயமலை தாங்க அது. அந்த இமயமலையை மட்டும் நமக்கு அரணாக இல்லாமல் இருந்தால் நமது இந்தியா கடும் குளிரை அதிகமாக சந்திக்கும். இது வட இந்தியா வெப்பமண்டல காலனியாக இருப்பதற்கும் இந்த இமயமலை என்பது மிக முக்கியமான ஒன்று. அதற்கடுத்து பார்த்தோம்னா தம்பி, இதை நான் சொல்றது மிக முக்கியமான க்வெஸ்சன், காற்று மோதும் பக்கம், காற்று மோதா பக்கம். நீங்க புக்கில் குடிச்சு வச்சிருப்பீங்க, அடிக்கோட்டு வச்சுக்கோங்க. அதே நோட்டில் எழுதும் பொழுது அஞ்சு மார்க் க்வெஸ்சன் பார்த்து எழுதுற மாதிரி இருக்கு தம்பி. நம்ம தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றில் வரும், காற்று மோது பக்கம், காற்று மோதாவது பக்கம். நல்லா என்ன தம்பி, நல்லா என்ன பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு கருவு மாதிரி இப்படிங்க பாரு, ஒரு வரைஞ்சிக்கிறோம், இப்படி ஒரு டோம் ஷேப்டு வேலையில் நம்ம வரைஞ்சிக்கிறோம். சிம்பிளானதான். இப்போ இந்த பக்கம் இருக்கும் பொழுது பார்த்தா இப்படி வருகிறோம் பார்த்தீங்களா, இந்த பக்கம் காற்று வந்து மோதுகின்ற பொழுது காற்று மோதும் பக்கம். அதே மோதிய காற்று மலையின் மீது ஏறி சென்று மலை சரிவு பகுதியில் கீழே இறங்குகின்ற பொழுது அது காற்று மோதா பக்கம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? வெரி குட், வெரி குட். அதே தாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை தாங்க. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் காற்று மோதுகின்ற பக்கம், அது மலை சரிவு பகுதி, காற்று மோதா பக்கம். இப்போ நான் அடுத்து என்ன சொல்ல போகிறான்னு உங்களுக்கு தெரியும். அதே தாங்க, அதிக மலை பெறும் பகுதி, அதுக்கடுத்து குறைவான மலை பெறும் பகுதி. மலை அதிகம் பெறுகின்ற காற்று மோதுகின்ற பக்கம் அதிக மலையாக இருக்கும். அதே கீற்று இலங்கை கீழே கீழே இறங்கி வரக்கூடிய பார்த்தோம்னா மலை மறைவு பிரதேசம். பாருங்கள் ஒரு நிலத்தோற்றம், இதை நீங்கள் இன்னொரு மூலியமாக நீங்கள் இதை ஒப்பிட்டு சொல்லலாம். இந்தியாவில் எத்தனை பீடபூமிகள் இருக்குது?
ஏன்னா ஃபர்ஸ்ட் பாடம் நடத்தும் பொழுது 2 மார்க் கொஸ்டின் குறிச்சு வச்சிருப்போம் கண்டிப்பாக நம்ம இதை சொல்லுங்க தம்பி. ஆ முயற்சி பண்ணுங்க, எல்லாம் அமைதியாக கூட என்ன செய்ய சொல்லுங்க. மாலவ பீடபூமி சொல்லுங்க, அப்பறம் பரவாயில்ல சொல்லிக்கலாம் சொல்லுங்க. மாலவ பீடபூமி, சோட்டா நாகபுரி பீடபூமி, தக்கான பீடபூமி. இதை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் லெவலில் இருக்கும். அதில் சொல்லும் போது மட்டும் தக்கான பீடபூமி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ஒரு முக்கோண வடிவத்தில் போட்டு நம்ம குறிச்சிருப்போம், ஏன்னா மேப்லையும் குறிச்சிருப்போம். இது 2 மார்க் கொஸ்டின் எழுதி வச்சிருப்போம், 5 மார்க் கொஸ்டின் விவரிங்க அப்படின்றதுக்கு நம்ம குறிச்சு வச்சிருப்போம். சரி, இப்போ நீங்கள் 3 பீடபூமி சொல்லிட்டீங்கல்ல, இந்தியாவின் உயரமான பீடபூமி டேஷ் புக்குக்கு உள்ள கேட்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் சொல்லுங்க. இந்த பீடபூமி காரகோரம் ரேஞ்சஸ் கீழே இருக்கு, காரகோரம் ரேஞ்சஸ்க்கு கீழே இருக்கு. அதுக்கு மேலே போனால் மவுண்ட் கே2 போயிடும், அது இல்லை அதுக்கு கீழே கொண்டு வாங்க கொண்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்க. மேப்பு தம்பி மேப்பை பாருங்க, ரெஃபர் பண்ணுங்க மேப்பை பாருங்க. லடாக் பீடபூமி, லடாக் பீடபூமி. தம்பி பீடபூமிகள் முதல்ல கேட்டோம், மாலவ பீடபூமி, சோட்டா நகர பீடபூமி, தக்கான பீடபூமி சொன்னோம். அதுக்கடுத்து உயரமான பீடபூமி கேட்கும் பொழுது அது பாதுக்கு தம்பி, அது தம்பி பாரு டயத்தை பார்த்து கரெக்டாக குறிக்கிறான். ஆ வெரி குட், ஏன்னா மேப்பு குறிக்கும் பொழுது அந்த நேரம் அப்படின்னு மிக முக்கியமானது. நீங்கள் 3 நிமிஷம் குறிங்க, இல்லை நீங்கள் 5 நிமிஷம் குறிங்க, அது எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன்ல இந்த டைம் பார்க்கும்போது எனக்கு தெரியுதுல்ல. அப்படி பார்த்து குறிங்க, ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் இல்லைன்னா நம்ம மார்க்கு கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும், பட் நமக்கு ஈக்குவல் பண்ணிடலாம். ஆ இந்த பீடபூமியை குறிக்கணும். அந்த பக்கத்தில் இப்போ நிலத்தோற்றங்களை வரைஞ்சு பாருங்க, கரெக்டாக வரும். மலை மோதுகின்ற பக்கம், அடுத்து மலை மறைவு பக்கம். இப்போ மலை மோதுகின்ற பக்கத்தில் இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மங்களூர் அப்படின்ற ஒரு பிளேஸ் என்ன பண்ணுதுங்க, 280 சென்டிமீட்டர் மலைப்பொழிவை பெறுகிறது. திசைகள் எத்தனை சொல்லுங்க, எத்தனை திசைகள் இருக்கு, 4 திசைகள் சொல்லுங்க என்னென்ன, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இந்த மங்களூர் பகுதி அப்படின்றது தென் மேற்கு திசையிலிருந்து அரபிக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றானது மங்களூர் பகுதியே மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதுகின்ற காற்றானது அதிக மலைப்பொழிவை கொடுக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, மீண்டும் அடுத்து வரக்கூடிய கிளாஸில் இன்னொரு தொடர்ச்சியாக பார்ப்போம். எளிமையாக புரிஞ்சுங்களா, சரிங்களா? ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்குங்க, சரிங்களா? நன்றி. இப்பாடத்திற்கான கேள்விகள்: சமச்சீர் கால நிலையின் மற்றொரு பெயர் என்ன? இந்தியாவை 2 பிரிக்கும் கோட்டின் பெயர் என்ன? இமயமலையில் உள்ள எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன? கேள்விக்கான விடைகளை கீழ்கண்ட விவரங்களுடன் நமது கல்வி தொலைக்காட்சியின் வாட்ஸ்அப் எண்ணான 9361